நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருந்துச்சுன்னா வைரல் ஃபீவர் அடிக்கடி வந்துடும், மேலும் சளி இருமலும் தொடர்ந்து வந்துடும். இந்த பிரச்சனை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா வரக்கூடியது. மேலும் இதை செயற்கையான முறையில் மருந்து மாத்திரையை வச்சு கட்டுப்படுத்தினாலும் அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இயற்கையான வழியில் கடைபிடிச்சு செஞ்சோன்னு சொன்னால் எப்பவுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோவில் எப்படி இயற்கையான முறையில் நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஆரோக்கியமாக வாழலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காய்ச்சின பாலில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் பனங்கள் கண்டு போட்டு குடிங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறதுனால உங்களோட உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும். மஞ்சள் இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி, அதனால நம்ம இதை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற நச்சுக்கள் கிருமிகளை வெளியேற்றிடும். பனங்கள் கண்டில் எந்த விதமான சுகரும் இல்லாதனால இதில் எந்த வித பக்கவிளைவும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உணவுப்பொருள். மேலும் நம்மளோட எலும்புகளும் இது குடிக்கிறது மூலம் வலுப்பெறும். எப்பவும் நம்ம எதையும் குடிக்கும்போதும் வெது வெதுப்பாகவே குடிங்க. அதிகமாக சூடாகவோ அல்லது சூடு இல்லாமலோ குடிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சிட்ரஸ் பழங்கள் ரொம்பவே உதவியாக இருக்குது. அந்த வகையில் சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழத்தை நம்ம அதிக அளவில் எடுத்துக்கணும். இதில் எலுமிச்சம்பழத்தில் தான் அதிக அளவில் விட்டமின் சி இருக்குது. அதனால தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சுடு தண்ணியில் எலுமிச்சை சாறு, உப்பு, தேன் இந்த மூணையும் கலந்து நம்ம குடிக்கணும். இப்படி வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கிறதுனால நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய தேவையற்ற அமிலங்கள், கொழுப்புகள் கரைஞ்சி வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து காலை உணவை சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தால் சீக்கிரமே நீங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் இஞ்சி. இந்த இஞ்சியில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்க தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணியில் இஞ்சி மற்றும் தேன் கலந்து குடிக்கலாம், அல்லது இஞ்சி டீயை எடுத்து குடிக்கலாம். இப்படி நம்ம தொடர்ந்து செய்து வந்ததன் மூலம் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மேலும் இஞ்சி பூண்டை நம்மளோட சமையலில் அதிகமாக சேர்த்துக்கிறது மூலமும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலாம்.